நான் ஓசி பஸ் என கூற மாட்டேன் என்றும் அது பெண்களின் உரிமை என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெண்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துள்ளார். இந்த மூணு வருஷத்துல இந்த மகளிர் கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டத்தின் மூலமாக எத்தனை பயணங்களை தெரியுமா மேற்கொண்டிருக்கீங்க? 450 கோடி பயணங்கள். பஸ் ஏத்த மாட்டேங்கிறாங்களா? பஸ் ஃபுல்லா இருந்திருக்குமா? சரி, எந்த இடத்துல நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க? சரி, எந்த இடத்துலன்னு சொல்லுங்க. போக்குவரத்து துறை அமைச்சர் என் கூட தான் இருக்காரு, கூடையை கூட்டிட்டு வந்திருக்கிறேன். அவர்கிட்ட சொல்லி அண்ணன் சிவசங்கரன் கூட தான் இருக்காரு. ஆனால் அந்த பிங்க் பஸ் எங்க பார்த்தாலும் பிங்க் பஸ் தான். அந்த பஸ் ஃபுல்லா மகளிர் தான், மகளிரும் குழந்தைகளும் தான் போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ மகளிர் அந்த பஸ்ஸை பிங்க் பஸ்ன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. செல்லம்மா நம்முடைய தலைவர் பேரை சொல்லி ஒன்று ரெண்டு இடத்துல அந்த குறைகள் இருக்குமா, அந்த குறைகளை தயவு செய்து நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சர்கிட்ட சொல்லி நிச்சயமாக சரி செய்யலாம். கண்டிப்பாக அந்த திட்டத்தை கொண்டு வந்ததே மகளிருக்காக தானே. முதல் கையெழுத்து என் தலைவர் என்ன போட்டாரு? மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து. ஓசி பஸ்ன்னா நான் சொல்ல மாட்டேன், அது உங்களுடைய உரிமை. மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் பேசி முடிச்சிடறேன். இப்போ தான் கொடியை கொடுத்தீங்க, அடுத்து பானையோட வந்துட்டீங்க. பேசி முடிச்சிடறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.